கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசப்போகிற ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்ற தலைப்பாகும். இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இதற்கு ஆதாரமாக ஏசையாவின் புஸ்தகம் 40:3 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டும் சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலாதது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றார். ஆம், எனக்கு பிரியமானவர், ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக அன்றைய இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் உரைத்த ஒரு வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனமாக இது இருக்கிறது. முதலாவது நாம் அதே அதிகாரத்தில் 2 நாம் வாசிக்கும் பொழுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவித்தியாயிற்றது என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி கர்த்தர் ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக அன்றைக்கு சோர்ந்து போன அந்த யூத மக்களுக்கு கர்த்தர் அங்கே ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார், அறிவுரை கொடுக்கிறார், அவளை தேற்றுகிறார், ஆற்றுகிறார், அவர்களை இன்னுமாய் தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள அவர் சொல்கின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்திற்கு முன்பதாக நாம் வாசிக்கும் பொழுது கூட அங்கு இஸ்ரேவேல் தன்னுடைய பாவத்திற்கு செய்தது நிமித்தமாக, குறிப்பாக தேவனுடைய ஆலயத்தினுடைய பொக்கிஷங்களை இந்த பாபிலோன் ராஜாவுக்கு அவர்கள் காட்டினது நிமித்தமாக கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வந்தது. அதனால 70 பாபிலோன் ராஜா வந்து அவர்களை கைது செய்து சிறைப்பிடித்து கொண்டு போய் தங்கள் நாட்டிலே அடிமைத்தனமாக அடிமைத்தனத்திலே வைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் இதற்கு ஒரு ப்ரெடிக்ஷனாக ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார். 70 அவள் கண்டிப்பாக அவள் அடிமைத்தனத்திலே பாபிலோன் தேசத்திலே இருப்பார்கள் என்று சொன்னார். அதே வேளையில தொடர்ந்து அந்த தீர்க்க தரிசனமாக தொடர்ச்சியாக சொல்லுகின்றார், அப்படி 70 கடந்த பிறகு அவர்களை மறுபடியும் எருசலேம் நகரத்துக்கு நான் கொண்டு வருவேன், என் ஜனத்தை நான் ஆற்றுவேன், நான் தேற்றுவேன். அவளோடு அவள் செய்த போராட்டம் எல்லாம் முடிந்து போனது. அவள் செய்த அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் நான் நிவர்த்தி செய்து விட்டேன், மன்னித்து விடுவேன். ஆகவே என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை, முற்றிலுமாய் கைவிடுவதில்லை. சில வேளைகளில் நான் அனுமதிக்கிறேன், ஏனென்றால் என்னை விட்டு தூரம் போகும் பொழுது, விக்கிரகங்களை வணங்கும் பொழுது, பாவ செயல்களில் ஈடுபடும் பொழுது, அவர்களை நான் அடிமைத்தனத்திலே பாடுகளுக்கு உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்தது உண்மைதான். ஆனாலும் அவர்கள் என்னுடைய ஜனம், சொந்த ஜனம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட ஜனமாய் இருப்பதனாலே அவர்களை மீண்டும் எருசலேமுக்கு நான் கொண்டு வருவேன், அவர்களை ஆற்றுவேன், தேற்றுவேன், அவர்களை பலப்படுத்துவேன், அவள் பாவத்தை எல்லாம் மன்னிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அன்றைய நாட்களிலே யூத மக்களுக்கு அவர்களை தேற்றும்படியாக ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அங்கு ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக அந்த யூத மக்களுக்கு ஒரு எச்சரிப்பாக அறிவுரையாக கொடுப்பதையும் நாம் இந்த வேதாகமத்தில் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்க முடிகிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அது அன்றைக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு யூத மக்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களிலே கூட கர்த்தர் சொல்லுகின்றார், எனக்கு 2 என் வழிக்கு, என்னுடைய வருகைக்கு உங்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுங்கள், சீர்திருத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து எச்சரிக்கிறவராய் இருக்கின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும்பொழுது நமக்கு பாடுகள் உண்டு, சிக்ஷைகள் உண்டு. அவ்வப்பொழுது நாம் ஆண்டவரை விட்டு நாம் விலகும் பொழுது, சிறு பாவங்கள் தவறுகள் செய்யும் பொழுது, மனுஷருக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக புண்படுத்துகிற துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் சிக்ஷைகளை அனுமதிக்கிறார். அப்பொழுது நாம் கலங்குகிறோம், திகைக்கிறோம், ஏன் ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் கூட ஏன் இந்த கொள்ளைங்க, யோ என்ன, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வேலை இல்லை, பற்றாக்குறை இல்லை என்று சொல்லி இன்றைக்கும் நாம் கலங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆக எனக்கு அருமையானவர்களே, நம்மை கர்த்தர் சிச்சிக்கிறார், ஆனாலும் ஒரு பரம தகப்பன் அவர் மறுபடியுமாய் நம்மை நேசித்து நம்மை சேர்த்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை சகல விதமான ஆறுதல் தேவனாக இருந்து நம்மை ஆற்றுகிற தேற்றுகிற தேவனாக இருக்கிறார்.
அதே வேளையில என்னுடைய இரண்டாம் வருகைக்கு நீங்கள் ஆயத்தம் ஆகுங்கள் என்றும் இந்த நாட்களிலே எச்சரிக்கிறார், அறிவுறுத்துகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல எல்லா பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளங்களும் கொள்ளைகளும் சிவில் வார்சம், முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான பெர்சிக்யூஷன், உபத்திரவங்கள், பாடுகள் அதிகரித்து கொண்டிருக்க நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஆதிகாலத்திலிருந்தே இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் இந்த நாட்களிலே, நவீன காலத்திலே, தொழில்நுட்ப விஞ்ஞானம் நிறைந்திருக்கிற நாட்களிலே, வசதிகள் பெருகிருக்கிற நாட்களில், படிப்பு பட்டம் பதவிகள் எல்லாம் பெருகிருக்கிற நாட்களிலே, இன்னும் கலகங்கள், தீவமைகள், தீமைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடந்து கொண்டிருப்பது நம் கண்கூடாக இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆக இந்த அடையாளங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது? இந்த கொள்ளை நோய், கொரோனா வைரஸ் எல்லாம் எதை குறிக்கிறது? இன்றைக்கும் அது மருந்து கண்டுபிடிக்க முடியாத, திணறிக் கொண்டிருக்கிறோம். கண்டுபிடிக்கப்படும், கர்த்தருக்கு சித்தமான நிச்சயம் நடக்கும். அதே வேளையில இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஊழியரும், சபையும், கிறிஸ்தவ குடும்பமும், சமுதாயமும், கிறிஸ்தவ தேசங்களும் அறிந்து கொள்ள வேண்டியது, எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவர் வருகைக்கு இவைகள் எல்லாம் அடையாளங்களாய் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ, எனக்கு வேலை வேண்டும், வருமானம் வேண்டும் என்று சொல்லி வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதையே நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லை அருமையான, இவையெல்லாம் அழிந்து போய்விடும். ஆனால் அழியாத ராஜ்யம் நமக்கென்று பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் நமக்காக இறங்கி இரண்டாம் வருகைக்கு வருகையில் வருவார். அவரை நாம் சந்திக்க, அவரோடு கூட நாம் போக ஆயத்தமா இருக்கிறோமா? அதுதான் இன்றைய செய்தியா இருக்குது. கடந்த நாட்களிலே நாம் மனதை ஆயத்தப்படுத்துவோம் என்று சொல்லி கடந்த செய்தியிலே ஒருவேளை கேட்டவர்களோ கேட்காதவர்களோ இன்றைக்கு சொல்கிற, மனதின் சிந்தனைகளை நாம் ஆயத்தப்படுத்துவோம், மனதை கெடுக்கிற சிந்தனைகளை அகற்றி மனதை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, ஆண்டவர் வருகை சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு கூட நாம் இன்னொரு காரியத்தை நாம் ஆயத்தப்படுத்த போகிறோம். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள. Let us prepare our hearts. ஹார்ட் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் கேள்விப்படுகிறது எல்லாம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா, மாரடைப்பு. அது என்ன மாரடைப்பு? இருதயத்தின் அடைப்பு என்று சொன்னா, இருதயம் தான் நம்முடைய சரீரத்திலே ஒரு முக்கியமான, மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பா இருக்கிறது. அந்த இருதயத்தில் இருக்கிறது ரத்த ஓட்டத்தின் மூலமாக தான் அனைத்து அவயவங்களும் செயல்படுகின்றன. ரத்த ஓட்டம் இல்லாவிட்டால் ஸ்ட்ரோக் வருது, மூளையில அங்கே கட்டி வருகிறது, அல்லது நரம்பு மண்டலமோ அல்லது தசை மண்டலமோ எதுவும் எல்லாத்துக்கும் இரத்த ஓட்டம் தேவைப்படுகிறது. ஆகவே அந்த இரத்த ஓட்டம் என்றைக்கு எப்போது திடீரென்று நிற்கிறதோ அன்றைக்கு அந்த இருதயம் நின்று போகிறது. அந்த இருதயம் நின்று போகும்பொழுது இரத்த ஓட்டம் நின்று போகிறது. இரத்த ஓட்டம் நின்ற பிறகு எல்லா அவயவங்கள், உறுப்புகள் செயலற்று போகிறது, அந்த மாரடைப்பு ஏற்படுகிறது. அப்போ பிளட் ஸ்டாப் ஆனா, கம்ப்ளீட் ஸ்டாப் ஆனா, ஆல் அவுட்டு, அப்போ மரணம் ஏற்படுது நம்ம பார்க்கிறோம். ஆக எனக்கு பிரியமானவர்களே, எதற்காக சொல்லுறேன்னு சொன்னா, பயாலஜிக்கலி, பிசியாலஜிக்கலி இது வந்து இருதயம் நம்ம சரீரத்தில் ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது, உறுப்பாக இருக்கிறது. அப்படியே தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இருதயத்தை குறித்து வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் அநேக வார்த்தைகளை தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் இயேசுவும் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய ஒரு இருதயத்தை குறித்து நீங்கள் அதை எப்படியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறவராய், இருதயத்தை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லுகிறவராய் இருக்கிறார். சரி, இருதயம் என்று சொல்லும்போது இருதயத்தை எப்படி ஆயத்தப்படுத்தணும்? முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்? இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? அதனுடைய திருக்கும் கருக்குள்ளதுமான சீர்கட்டு போன இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? அதை நம் சுத்தப்படுத்தணும். ஒருத்தர் யாருன்னா ஒரு பெரிய கெஸ்ட் வராங்க, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் வராங்க என்று சொல்லும் பொழுது நம்ம வீட்டிலையும் சரி, நாட்டிலையும் சரி, என்ன செய்யறோம்? எல்லாம் சுத்தமா வைக்கிறோம், ப்ரிப்பேர் பண்றோம். அவங்க வருகைக்கு அவளை கனம் பண்ண, அவளை வரவேற்பு கொடுக்க நாம் எல்லாம் சுத்தமாக நம்ம வீட்டையும் வைத்திருக்கிறோம். பெரிய தலைவர்களை வரவேற்பதற்கு தெருக்களையும் நாம் சுத்தம் பண்ணுகிறோம், எல்லாவற்றையும் சுத்தமா வைக்கிறோம். அதே போலதான் நம்முடைய மனதை மாத்திரமல்ல, இன்றைக்கு இருதயத்தையும் நாம் சுத்தப்படுத்துவோம். இந்த இருதயம் கரைப்பட்டு போனது எப்பொழுது? இருதயம் இந்த கரைப்பட்டு போனது, ஆதாம் ஏவாள் என்றைக்கு சத்ருவாகி பிசாசனுடைய சர்ப்பமாகி அந்த சத்தத்தை கேட்டு அவனுடைய வஞ்சனையினாலே அவர்கள் தங்களுடைய மனதை கெடுத்து, சிந்தனையை கெடுக்க செய்து, அவர்களை அந்த புசிக்க கூடாது கனியை புசித்து பாவத்தை செய்ததுனாலே, கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள்.
அன்றைக்கு தான் பாவம் புகுந்தது. அந்த பாவத்தின் விளைவு அவருடைய குமாரன் முதல் மூத்த குமாரனை காயின் அவன் பொறாமையும் எரிச்சலும் கோபம் கொண்டு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை ஆபேலை அவன் கொலை செய்தான்னு பார்க்கிறோம். அப்போ அந்த பாவத்தின் தொடர்ச்சி இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு ஏன் அக்கிரமம், அநியாயம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வலாத்காரம், வன்முறை, தீவிரவாதங்கள், மதவாதங்கள், அட்டுழியங்கள், லஞ்சங்கள் இப்படியாக பெருகியிருக்கிறது? காரணம் என்ன? அவர்கள் கீழ்ப்படியாத அந்த பாவம் என்கிற காரணம், அதன் விளைவுதான் இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தை கரைப்படுத்தி விட்டது. அதைத்தான் எரேமியா 17:9 வசனத்துல வாசிக்கிறோம். எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, எல்லாவற்றை பார்க்கலாம், இருதயம் தான் கெட்டு போச்சு. அந்த இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகள், நோக்கங்கள், அதனுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் கூட எல்லாமே அவர் கெட்ட எண்ணங்களாக, கெட்ட விருப்பங்களாக, கெட்ட ஆசைகளாக மாறி போய்விட்டது. அதனால தான் இறைமை தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறார், ஆர்ட் இஸ் டிசீட்ஃபுல் அபவ் ஆல் திங்ஸ் அண்ட் பியாண்ட் கியூர், அதை குணப்படுத்த முடியாதபடி திருக்குள்ளதும் கருக்குள்ளதுமாய் கெட்டு போன இருதயமாக மனிதனுடைய இருதயம் மாறிவிட்டது. அதனால்தான் இன்றைக்கும் இருந்த அந்த இருதயத்தில் தீமையான எண்ணங்கள், அவனை கொலை செய்யணும், அவனை அவமானப்படுத்தணும், அவனோட சண்டை போடணும், அவனோட விரோதம் பாராட்டணும், பகை பாராட்டணும், மன்னிக்க கூடாது, வைராக்கியம், வீண் வைராக்கியம், இவைகள் எல்லாம் போய் அந்த இடத்துல குடிகொண்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் வாசற்படி நான் நின்று கதவை தட்டுகிறேன், உன் கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசற்படி நமக்கு எது, நம்முடைய சரீரத்திற்கு நம்முடைய இருதயம் தான், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு இருதயம் தான். அந்த இருதய கதவை நீ திற, முழுவதுமாய் 100% என்னை ஏற்றுக்கொண்டு என்னை புகுந்து என்னை குடிப்புகச் செய்தால் உன்னுடைய இருதயத்தை நான் சுத்தம் பண்ணுவேன், நான் சுத்தமாய் நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். நீ சுத்தமானாய் மாறுவாய், பரிசுத்தவானாய் மாறுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இருதயத்திற்கு, சரீரத்துக்கும், ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும், எல்லாவற்றுக்கும் இருதயமே முக்கியமாக அவசியமாக இருக்கிறதுனாலே நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் சொல்லலாம், 1990 நான் ரட்சிக்கப்பட்டேன், இருதயத்தை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்துட்டேன்னு சொல்லலாம். தவறு இல்லை, அது உண்மையாக இருக்கும். நானும் அப்படிதான் ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்துருக்கேன். ஆனாலும் நாம் நடந்து வருகிற இந்த பாதையில, இந்த உலக வாழ்க்கையிலே, நம்மை சுற்றிலும் பாவ நண்பர்கள், பாவ பழக்க வழக்கங்கள், பாவமான காரியங்கள், ஆபாசங்கள், கவர்ச்சிகள், சிற்றின்பங்கள், மாயைகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. மனித சுதந்திரம் என்ற போர்வையில எல்லாம் இன்றைக்கு அப்பட்டமாக சிறு பிள்ளைகளை கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு கேவலமான காரியங்கள் இன்றைக்கு காண்பிக்கப்படுகிறதுனாலதான் இன்றைக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள் அதிகரித்து கொண்டு நாம் பார்க்கிறோம். 3 வயது, இப்ப 4 வயது, 5 வயது சிறுமிகள் பலாத்காரம், எப்படி காரணம், இவைகள் எல்லாம் பெருகிருக்கிறது. பாவ எண்ணம், அந்த மனுஷனுடைய இருதயத்துல பாவ எண்ணம், அவனுடைய இச்சைகளை அவன் செயலாக்க முடிய அவன் துடிக்கிறான். அதனாலதான் அவன் இருதயத்தை முதல்ல அவன் சுத்தமாய் வைத்து கொண்ட, இதெல்லாம் நடக்காது, அந்த இருதயத்துலதான் எல்லாமே இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்யும், உலகத்தின் சூழ்நிலை, சிற்றின்ப சூழ்நிலைகள், இச்சைகள் எல்லாம் கவச்சி நம்ம இழுக்க பார்த்து இழுத்து கூட சில தீமையான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்துல வந்து விடுகிறது. அதன் மூலமாக தீமையான காரியங்கள் நாம் செய்து விடுகிறோம். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, சூழ்நிலைகள்னாலோ நம்ம சொல்றோம் இல்லையா, ஐயோ அவன் செய்தான், இவன் செய்தான், அவன் தான் கூப்பிட்டான், ஐயோ சூழ்நிலையில நான் தவறிட்டேன்னு சொல்ற. காரணம் என்ன, நம்முடைய இந்த உலக சூழ்நிலை பாவமாக, பாவத்தின் சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம், பாவ உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லவர்கள் இருக்கிறாங்க, நீதிமான்கள் இருக்கிறாங்க, நல்ல காரியங்கள் நடக்குது இல்லைன்னு சொல்லல. அதே வேளையில பாவங்கள் பெருகிருக்கிற ஒரு உலக சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தின் அதிபதி பிசாசான இவள் எல்லாம் தூண்டி கொண்டு இருக்கிறோம். அதனால நாம என்ன செய்யணும், நம்முடைய இருதயத்தை நாம சுத்தமாக வைத்துக் கொள்ளணும்னு சொன்னா, முதலாவதாக சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு இன்னொரு வார்த்தைகள் நாம் சொல்லணும்னா, இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை, தூசுகளை, அசுத்தங்களை, அந்த அசுத்தமான எண்ணங்களை, ஆட்டிடியூட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். நம்ம சுத்தம் பண்றோம் வீட்டுன்னு அர்த்தம், என்ன அர்த்தம், அழுக்க தூச நீக்கிறோம்னு அர்த்தம். நம்ம கார்பெட் கிளீனர் போடுறோம், அல்லது சோப் போட்டு எல்லாமே கழுவுறோம் பாத்திரங்களை, எதுக்காக, அந்த தூசுகள் அழுக்குகளை எல்லாத்தையும் அகற்றுறோம், அதுதான் சுத்தம் பண்றோம் என்றதுக்கு அர்த்தம் பொருள். அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட அந்த இருதயத்தில் இருக்கிற முதலாவதாக நம்ம என்ன செய்யணும், அசுத்தமான எண்ணங்கள், பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், விரோதம், பகை, வீண் வைராக்கியம் போன்ற எண்ணங்களை எல்லாம் நாம
எடுத்து போடணும். அது மாத்திரமல்ல, மற்ற சிற்றின்பங்கள் மோகம், பணத்தின் மீது மோகம், பதவி மீது மோகம், இன்னும் இன்னும் எனக்கு தேவை, இன்னும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்னும் நான் செய்யணும்னு சொல்லி இந்த உலக காரியங்களிலே உன் சிந்தனைகளை இருதயத்திலே நிறைத்து கொண்டிருந்தால் அது பரிசுத்தமான இருதயமாய் நிச்சயமாய் இருக்காது. ஆம் எனக்கு பிரியமானவர்களே, மத்தேயு 12 அதிகாரத்துல 34-35 வசனத்துல ஆண்டவரே சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனோ பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவளை எடுத்து காட்டுகிறான். அப்படின்னா கர்த்தர் என்ன, இயேசு என்ன சொல்றாரு, நல்ல இருதயத்தை குறித்தும் பொல்லாத இருதயத்தை குறித்தும் அவர் கம்பேர் பண்றாரு, டிஃபரன்ஷியேட் வித்தியாசத்தை சொல்றார். அந்த பொல்லாத இருதயத்துடைய பொல்லாத மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்கும், அவனை கொலை செய்யணும், அவனை அட்டாக் பண்ணணும், அவனை அவமானப்படுத்தணும், அவனை கேவலப்படுத்தணும், அவனோட சண்டை போடணும், அவனை மன்னிக்கவே மாட்டேன், மறக்க மாட்டேன், வீண் வைராக்கியம், இதுதான் பொல்லாத மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குது. அதுதான் வாய் பேசுறது, வாய் வார்த்தை இல்லாத ஒரு சண்டை வார்த்தை, கெட்ட வார்த்தை எதனால வருது, தூஷணமான வார்த்தைகள் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதான் வெளியே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிற, நான் சொல்லலை. ஆகவே இன்றைக்கு நாம இருதயத்தில் நாம் என்ன வைத்திருக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் சுத்தமா அசுத்தமா, நம்முடைய விருப்பங்கள் கூட சில வேளையில நம்ம தவறான இச்சைகள், அந்த பெண்ணு மேல மோகம், இந்த பெண்ணு மேல மோகம், அந்த பணத்தின் மேல மோகம், இதெல்லாம் லஞ்சம் வழியா நாம் சம்பாதிக்கலாமா, பெரிய ஆளா இல்லாமா, இப்படிதான் மக்கள் சிந்தித்து கொண்டிருக்காங்க பெரும்பாலானோர். அப்படிப்பட்டவர்களா இல்லாம நீங்களும் நான் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கும் பொழுது எப்படியோ நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில புகுந்து விடலாம். அந்த தீமையான விருப்பங்கள், தீமையான எண்ணங்கள், தீமையான ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் வந்துடலாம். அதையெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம். அப்படின்னா அந்த அழுக்குகள், தூசுகள், அசுத்தங்கள், சிற்றின்ப மோகங்கள், மாயான இச்சைகள் எல்லாம் நீக்கிவிடுவோம். நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்வோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம் எனக்கு பிரியமானவர்கள், இந்த 2 வருகையிலே நாம யாரை தரிசிக்க போகிறோம்? இப்போ கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள்னு நம்ம செய்தியில் தலைப்பாய் கொடுத்துட்டோம். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கன்னா முதல் வருகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூலோகத்துல 2000 வருடங்களுக்கு முன்பதாக பெத்லகேமிலே பிறந்த, அது முதல் வருகை, த ஃபர்ஸ்ட் அட்வென்ட் என்று சொல்லுவாங்க. அதற்கு யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று பிரசங்கித்தான், மனம் திரும்புங்கள்னு சொல்லி, வழியை திரும்ப, மனதை திருப்புங்க, ஆண்டவர் வரப்போறார், இயேசு பிறக்க போறார், பாவத்தை மன்னிக்க போறார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க போறார், நீங்க திரும்பி ரெடியா இருங்க அவரை வரவேற்பதற்குன்னு சொல்லி வரவேற்று ஆண்டவர் இயேசு பூலோகத்திலே பிறந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பாக எல்லா மக்களுக்காக, கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் எல்லா மக்களுக்காக வரப்போகிறார். எல்லா மக்களுக்காக சொன்னா அவரை ஏற்று விசுவாசிக்கிற யாராயிருந்தால் அவர்களை சேர்த்து கொள்ள, அவர்களை அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்கு, நித்திய வாழ்வுக்கு கொண்டு போகும்படி அவர் வரப்போகிறார். அப்படி என்றால் அவரை நாம் தரிசிக்க போகிறோம். 2 வரையில் அவரை தரிசிக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு தரிசனம் என்று சொன்னா, ஒரு பிரசிடென்ட்டை பார்க்க போறோம், ஒரு இன்விடேஷன் வந்துச்சு, பிரைம் மினிஸ்டர் சந்திக்க போ, உனக்கு அழைப்பு வந்திருக்கு என்று சொல்லி, ஒரு பெரிய பிரமுகர்களை, பெரிய தலைவர்களை பார்க்க, ஒரு குயின் எலிசபெத்துக்கு நம்ம இன்விடேஷன் வந்துச்சு, நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்குவோம். அப்போ நம்ம சும்மா கந்தலாடையும் அழுக்கு துணியும் போட்டுட்டு போவோமா? அதுக்குன்னு ஒரு அட்டையர்னு சொல்லுவாங்க, அதுக்குரிய ட்ரெஸ்ஸை முதலே சொல்லுவாங்க, இப்படி போட்டுட்டு வரணும் எங்களை சந்திக்க பெரிய தலைவர்களை என்று சொல்லி. ஆம் எனக்கு பிரியமானவர்களே, அப்படி நாம உலக தலைவர்களை பார்ப்பதற்கு நல்ல டிப்டாப்பா போறோம், நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம். திருமணம் நடக்கிறது, எத்தனை பேருக்கு திருமணம் நடந்திருக்கு? எனக்கு திருமணம் நடந்திருக்கு. அப்படியானால் அந்த மணவாளனை அழகா கோட் சூட் போட்டுன்னு டை கட்டிட்டு வந்து நின்றுட்டு இருப்பாரு ஆலயத்துல, மணவாட்டிக்கும் அழுக்கும் கந்தலும் போட்டு வருவீங்களா? அருமையான சகோதரிகளே, உங்களைதான் பார்த்து கேட்கிறேன். அப்படியானால் நீங்க என்ன செய்வீங்க? என்ன அருமையான வெட்டிங் ட்ரெஸ், கவுன் போட்டுட்டு, நகையை நெக்லஸை போட்டுட்டு, மேக்கப்புக்குன்னே 25,000 ரூபாய் ஆளை வச்சு செய்து மேக்கப் பண்ணிட்டு லேட்டாக வருவீங்க இல்லையா? அந்த நிகழ்ச்சிக்கே, ஆராதனைக்கே லேட்டாக வருகிற திருமணமாகிற பெண்கள் உண்டு. ஒரு நகைச்சுவைக்காக நான் சொல்கிறேன், யாரையும் குறை சொல்லலை. இப்படியாக நம்ம அலங்கரித்து கொண்டு, பரிசுத்தமாய் வைத்து கொண்டு, பரிசுத்த வஸ்திரங்களை தரித்து கொண்டு நாம் மணவாளனை சந்திக்க போகிறோம், தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா. நாம் மணவாட்டிகளாக இருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவனும், விசுவாசியும், சபையும் மணவாட்டி சபைகளாக இருக்கணும்னா அவரை வரவேற்க, அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் முதலாவதாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு சுவிசேஷம்
ஐந்தாம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார் மத்தேயு சுவிசேஷம்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படின்னா ஆண்டவராக இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நம்ம இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமேன். அது மாத்திரமல்ல, ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் 15-16 வசனங்கள், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பேதுரு அங்கு எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஆம், எனக்கு பெரியமானவர்களே, நாம் வணங்குற ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் எந்த குறை கரை பாவம் அக்கிரமம் அற்றவர். அல்லேலூயா. பிதாவான தேவன் பரிசுத்தர், இயேசுவாகிய இரட்சகர் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியான தேவன் பரிசுத்தர், துரியேக தேவன், மூவருமே பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் நானும் இந்த நாட்களிலே பரிசுத்த இருதயத்தை கொண்டு பரிசுத்தமாய் நாம் வாழும் பொழுது அந்த பரிசுத்தமான தேவனை நாம் தரிசிக்க முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் தரிசிப்பார்கள். ஆமேன். நீ இருதயத்துல அக்கிரம அநியாயம் எல்லா விதமான பொறாமை எரிச்சல் மற்றவங்க மீது மன்னிக்காத குணங்கள் இருக்கும் போது நிச்சயமா நீங்க சந்திக்க முடியாது, நாம் யாருமே சந்திக்க முடியாது. ஆகவே எனக்கு அருமையான இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்வோம். ஆம், எனக்கு பிரியமான எப்ரூ சாப்டர் 12:14, எபிரேயர் 12:14 நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். எப்பவுமே நம்ம சொல்றோம் ஆராதனையில, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பது இல்லை. நாம பரிசுத்த இருதயத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனை தரிசிக்க முடியும். அல்லாவிட்டால் நாம் தரிசிக்க முடியாது, அவரை பார்க்க முடியாது, அவரோடு சேர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே இதோ வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு என்னோடும் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் இன்றைக்கும் அழைக்கிறார். அப்படி என்றால் நாம் இருதய கதவை முழுமையாய் திறப்போம், 100% அவருக்கு திறந்து கொடுப்போம். நிறைய பேரை நம்ம 50% கொடுத்துட்டு மீதி 50% உலகத்துக்கு, உலக பாப பழக்க வழக்கங்களுக்கு, குடிப்பழக்கம் இருக்கும், அதே நேரத்தில் சர்ச்சுக்கும் போவோம், காணிக்க கொடுப்போம், எல்லா ஊழியமும் செய்வோம், பிரசங்கம் கூட பண்ணுவோம், துதி ஆராதனை நடத்தணும். நோ, அன்லெஸ் யூ சரண்டர் யுவர் ஹார்ட் கம்ப்ளீட்லி 100%, யூ கெனாட் மீட் த ஹோலி காட். நம்ம 100% ஆண்டவர் நம் இருதயத்தில் முழுமையாக நம் இருதயத்தில் அந்த இருதயத்தில் கொடுத்தாதான் இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். 50% ஆண்டவருக்கும் 50% மற்றதுக்கும் கொடுக்கும்போது அது அசுத்தமான காரியங்கள் தான் அது பெருகும். அது வந்து முழுமையான அர்ப்பணிப்பாக இருக்காது. இட் வில் நாட் பி எ டோட்டல் சப்மிஷன் அண்ட் சரண்டர் அண்ட் டோட்டல் கமிட்மெண்ட். ஆகவே இந்த நாளில் ஆண்டவருக்கு முழுமையாய் இருதயத்தை திறந்து கொடுப்போம். அது முதலாவது. இரண்டாவதாக என்ன செய்யணும்? இருக்கிற அழுக்குகள் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று எரேமியாவில் வாசிக்கிறோம். அதே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அவர் நல்லா தெரியும். நாம் மறைக்கலாம், மனைவிக்கு மறைக்கலாம், கணவனுக்கு மறைக்கலாம், பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, மற்ற உடன் ஊழியர்களுக்கு மறைக்கலாம். ஆனால் கர்த்தர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து போகும். இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், நடக்கைகள், நீ என்ன செய்ய போற, செய்திருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்துவராக இருக்கிறார். ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவனாக இருந்து இந்த நாட்களில ஆண்டவர் அடையாளங்களை காட்டி கொண்டிருக்கிறார். கொள்ளை நோய்களும் பிரச்சனைகளும் விக்கிற எல்லா காரியங்களும் பெருகி கொண்டிருக்கிற நாட்களில் நீங்களும் நானும் இந்த நாட்களில் இன்னும் நாம கொள்ளை நோய்க்கு பயந்துட்டே இருக்கிறோமா? அது ஒரு பக்கம் பயந்து கொண்டு இருந்தாலும் நம்ம தேவனுக்கு பயப்படுவோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மாம்சத்தை அழிக்கிறதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், ஆனால் உங்கள் ஆத்துமாவை அழிக்கிற நரகத்தில் தள்ளப்போகிற அல்லது அந்த அதுக்கு தண்டனைக்குரிய தண்டனை நியமித்திருக்க தேவனுக்கு பயப்படுங்கள்னு சொல்றார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஆத்துமாவையும் இருதயத்தை நாம் காத்துக்கொள்வோம். எல்லா அழுக்குகளையும் இந்த நாள் ஆராய்ந்து பார்த்து என்ன இருதயத்தில் என்ன இருக்குது, மற்றவர்களுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகள் இருக்கா, நான் தீய பழக்க வழக்கங்கள், தீய பாவங்கள், தீய எண்ணங்கள், இன்னும் தீய மோகங்கள், இச்சைகள் இருக்குதா, அதெல்லாம் இன்றைக்கு அந்த அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவருக்கு முழுமையாக இடம் அந்த இருதயத்தில் இடம் கொடுப்போம். முக்கியமாக மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று சொல்லி அங்கே நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம். Proverbs chapter 4:23 சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொன்ன. எல்லா காவல் அப்படின்னா நீதிமொழிகள் எழுதின சாலமோனுக்கு தெரிந்திருக்குது.
இந்த இருதயத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள், உலக மாயைகள், சிற்றின்மை என எல்லாம் மாயை மாயின் எழுதினவன் தான் சாலமோன் ராஜா. அவர் தான் இந்த நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார். பெரும்பாலான நீதிமொழிகள் அதிகாரங்களே அதுல இந்த 4 அதிகாரத்துல எல்லா காவலோடும் ஸ்கீப் காட் யுவர் ஹார்ட் அப்படின்றார். சேஃப் காட் யுவர் ஹார்ட். இப்ப நம்ம பாதுகாத்து கொள்ளுறோம் இல்லையா, அந்த கொள்ளை நோய் வராதபடிக்கு சானிடைசர் அடிக்கும், வீட்டில் சுத்தம் பண்றோம், மாஸ்க் போட்டுக்கிறோம், எல்லாமே நம்ம பாதுகாத்து கொள்ளுகிறோம். ஏன்னா நம்ம சரீரம் செத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லையா. அதே போலதான் நம்ம இருதயத்தை காத்து கொள்ளணுங்க. இந்த இருதயத்துல தான் பிசாசு என்ன சின்ன கெட்ட சிந்தனை கொடுப்பான். நீ மனைவி விவாகரத்து பண்ணிடு, உன் உற்றாருடைய சண்டை போடு, வழக்கு போடு, உன்னுடைய அவனை அவமானப்படுத்து, உன் இப்படி சொல்லிட்டான்ல திருப்பி கொடு அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் இல்லாம மற்றும் அந்த பெண் அழகா இருக்காப்பாரு, அந்த பணம் இப்படி இருக்கு, சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும், இச்சைகள் மாயைகள் எல்லாத்தையும் உடல் இருதயத்துல பிசாசு புகுத்த, அல்லது தீய பழக்க வழக்கங்கள் உள்ள நண்பர்களோடு சேரும் பொழுது இதெல்லாம் சேர்த்து இருதயத்துல நமக்கு சேர்த்து கொடுப்பாங்க, எப்படியாவது நுழைக்க பார்ப்பாங்க. ஆனால் மிகவும் காவலோடு மிகவும் வாட்ச்ஃபுல்லா இருந்துட்டு ஜாக்கிரதையா இருந்து இந்த இருதயத்தை நாம் காத்துக்கொள்ளணும். அபிஷேகத்தை இருதயத்துல இருந்து காத்துக்கொள்ளணும். நம்முடைய பரிசுத்தத்தை, அந்த இருதயத்துல இருக்கிற பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஆமென். ஆக தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் 4:20-21, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இருதயத்துக்குள்ளே என்ன செய்யணுமா, காத்துக்கொள். அப்படி என்று சொன்ன வசனங்கள் நம்மை நிரப்பி கொள்ளும் பொழுது இந்த வசனம் பரிசுத்தமான வசனம், பரிசுத்த வேத வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம தினமும் தியானிக்கணும், அதை மனப்பாடம் செய்து நம்ம உள்ள இருதயத்துல பதித்து கொள்ளணும். அப்போ என்ன நடக்கும், இந்த சிந்தனை தீய சிந்தனைகள் உள்ள வராது, அது அப்படியே வெளியே நிற்கும், அது நம்ம நுழைய முடியாது. ஏனென்றால் நம்முடைய உள்ளத்துல தேவனுடைய வார்த்தைகள் நம்ம அப்படியே இருக்குது, அது வந்து நமக்கு ஆறுதல் தரும், தேர்தல் தரும், நமக்கு உற்சாகம் கொடுக்கும், துன்ப நேரத்துல, கஷ்ட நேரத்துல, நஷ்ட நேரத்துல, வறுமை நேரத்துல, பற்றாக்குறை நேரத்துல, கவலைப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை திடப்படுத்தி பலப்படு, உன் சகாயம் பண்ணுவேன் என்ற வார்த்தைகள் உள்ளத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டார், விட்டு விட்டார், எல்லாம் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிப்ரெஷன், டிஸ்கரேஜ்மெண்ட், டிசப்பாயின்மெண்ட், டெஸ்பேர் வரவே வராது. ஏமாற்றம், தோல்வி, இதனால நமக்கு தற்கொலை எண்ணங்கள், பிரிவினைகள், விவாகரத்துகள் அந்த எண்ணமே வராது. ஏன்னா தேவன் இருக்கிறார் உள்ள, பரிசுத்தமான தேவன், அவருடைய பரிசுத்தமான வசனங்களை நாம் அபியாசிக்கும் போது, அவர் நிறைத்து கொள்ளும் பொழுது எதுவும் நம்மை தீண்ட முடியாது, நம்மை எந்த கெட்ட பிள்ளையாய் மாற்ற முடியாது. ஆகவே இந்த நாளிலே இருதயத்தை நாம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், கர்த்தருக்கு இருதயத்தை முழுமையாய் கொடுப்போம், இருக்கிற தீய எண்ணங்கள், தீய நோக்கங்கள், தீய நடக்கைகளை நாம் அகற்றி போடுவோம், அசுத்தங்களை எல்லாம் நீக்கி போடுவோம், கர்த்தருடைய வசனங்களை நாம் இருதயத்திலே நிரப்பிக்கொண்டு எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்துக்கொள்வோம். இவைகளை நாம் கடைபிடிப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் வருகை என்றைக்கு இருந்தாலும் நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியும். ஆமென். தரிசிக்க ஆயத்தமா அந்த இயேசுவின் புன்முகத்தை, 10,000 சிறந்தவரை, லீலி புஷ்பத்தை, சாரோனின் ரோஜாவை சந்திக்க உங்களுக்கு ஆயத்தமா? அப்படி என்றால் இன்றைக்கே உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்வோம், நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முழுமையாய் குடியேற ஒப்பு கொடுப்போம். வாசற்படியில் நின்று கதவை தட்டுறேன், ஒருவன் என் இருதய உன் இருதயத்தை கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து நான் தங்குவேன், போஜனம் பண்ணி சொன்ன தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் இதய கதவை திறப்பீர்களா? 100% அவரை ஏற்றுக்கொண்டு அவரை தங்க வைப்பீர்களா? இது இருதயத்தில் இருக்கிற அசுத்த சிந்தனைகளை, அழுக்குகளை அகற்றுவீர்களா? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்வோமா? பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் இருதயத்தை, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவோம். 2 வருகைக்கு கர்த்தத்தாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை, உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வாராக, எல்லா விக்கிரகங்களுக்கும் அவர் விலக்கி காத்து கொள்வாராக. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.